திருநெல்வேலியில் தூர்வாரப்படாமல் இருக்கும் அணை மற்றும் கால்வாய்களால் சேமிக்கப்பட வேண்டிய தண்ணீர் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. பல ஆண்டுகளாக புதர்மண்டி கிடக்கும் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்பூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆம்பூர், மஞ்சுப்புள்ளித்தெரு, பெரிய தெரு, காக்கநல்லூர், பூவன்குறிச்சி, காசி விஸ்வநாதபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரமாக இருப்பது விவசாயம். இந்த விவசாயத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் மஞ்சுப்புளிக்கால் அணை மற்றும் பெருங்கால் அணையின் மதகுகளின் சட்டர்கள் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. இதன் காரணமாக சேமிக்கப்பட வேண்டிய நீர் அனைத்தும் வீணாக செல்வதாகவும், அதேபோன்று பல ஆண்டுகளாக கால்வாயும் தூர்வாரப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். தூர்வாரதுனால தண்ணி பிரச்சனைக்கு நெருக்கடி காலம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக இந்த அணையில் ஏகப்பட்ட ஓட்டைகள் உடசல்கள் இருக்குது. மதகும் எந்த மதகாவது உருப்படியாக இல்லை, எல்லாமே ஓட்டைகள் இருக்குது. பூரா மதகுக்கு பதில் சாக்கு மூட அள்ளி தான் வச்சுருக்குறோம். தண்ணி பிரச்சனைன்னு வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டுக்கு இரண்டு முறை நெல் பயிரிட்டு அறுவடை செய்வதாக தெரிவிக்கும் விவசாயிகள் வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க இருக்கும் நிலையில் இந்த கால்வாய் பழுதுகள் மற்றும் அணையின் பழுதுகளை சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றன. 1 லட்சம் ரூபா அந்த கால்வாய்க்கு, 1 லட்சம் ரூபா இந்த கால்வாய்க்கு, 1 லட்சம் 2 லட்சம் ரூபா ஒதுக்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒதுக்கலை. குடிமராமத்தும் செய்ய முடியலை. ஆகவே உடனடியாக தூர்வாரி தந்தால்தான் இந்த பகுதியில் விவசாயத்தை முறையாக செய்ய முடியும். இப்போ ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே தண்ணி திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தண்ணி திறந்தாலும் கடமுடை வரைக்கும் செல்வதற்கு கால்வாய்கள் தூர்வாரி தர வேண்டும். அதன் மூலம்தான் விவசாயம் பண்ண முடியும். இது தொடர்பாக இந்த பாசன பகுதி பொறியாளர் இளங்கோவை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தற்பொழுது பொதுவான பராமரிப்பு பணிக்காக 2.5 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதிலிருந்து தான் ஆம்பூர் பெருங்கால், ஆமகசம் மதகு மட்டும் பழுது நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது தவிர மற்றவற்றிற்கு தற்பொழுது நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், இந்த பணிகளுக்காக அரசுக்கு பரிந்துரை அனுப்பி 7 மாதம் ஆகின்றது என்றும், இதற்கான பணிகள் பின்னர் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பல கிராமங்களினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மஞ்சுப்புளிக்கால் அணை மற்றும் பெருங்கால் அணை இவற்றோடு சேர்த்து இந்த 2 அணைகளினுடைய கால்வாய்களையும் தூர்வாரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் செழித்தோங்கவும் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் செழித்தோங்கவும் வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி மாவட்டம்.